हाय फ्रेंड्स वनकम इनके नम चल रे सतमिक वरक रेसिपी एपी से पाकल फिर वो पेरंडी अोल एल कती वेटा वह सीवीटे मारे ना कल क्लीन पड़ी वजचिकल पेर वो टोम अब कई वो अरीपे पेरंडे सैरा अभी वो मोस्टली नया पे वो पेरंडे तटा वो अरीपे कई वो ग्लव्स दयवसे कई वो ग्लव्स अदक्रे कती वे ना क्लीन पड़े इतमी अम्मी वे रेडा वो तटीएक अत वो मोदी पेरंडेल क्लीन पड़ी पलकों कई वो पड़े सो अगर डेरेक्टा कई वो तटी कई तुट पड़ा इतमी पेरंडा तटी वक्रम इत वो स्पून वंदयते वह लाइटा वह वान वो फ्रे पड़ी 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 एचिकल इन वान रेडर मूणु कुर अल्व के नल सेको ना चक आटना नल सेको सेती अल टी स्पून अल्व के वह कड़ग सेकल कड़ग ना परीजद्रम को वह करवेपिल सेको करवेपिल वह मुदल कल तनियो सेत रोम इतमी वह वे करवेपिल ना फ्रे पड़क्रम नम तटी वर सेत ना वदकल पेरंडियो कलर पाती ना ग्रीन इत कलर वो ना मारी और हाफ ग्रीन वे ना मारण आयिल वो ना वदको अरीप तमें सुतम प இந்த பிரண்டியோட மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு ஜாயின்ட் பண்ற மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த பிரண்டை வந்து எலும்புக்கு வந்து ரொம்பவே வலு கொடுக்க கூடியது அப்படினு சொல்றாங்க அது இல்லாம நம்ம எலும்பெல்லாம் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப வந்து நமக்கு எலும்பெல்லாம் சீக்கிர கூடணும் அப்படினா இந்த பிரண்டை தூவியல் இல்லனா பிரண்டை ஊறுகாய் இதுதான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நல்லா இந்த பிரண்டை வந்து வதங்கிடுச்சு இப்போ இதில வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்காங்க அதை இதில சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை இதில சேக்கறோம் அப்படினா சேம் அதிகாக தான் இதில இருக்க அரிப்பு தன்மை எல்லாம் வந்து நீங்கிரும் சாப்பிட்டாலும் அது வந்து தொண்டையில வந்து மக்கிற மாதிரி இருக்காது சோ அதுக்காக தான் வந்து புளி தண்ணி சேக்கறாங்க புளி தண்ணி சேர்த்துட்டு அதல அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு இதல வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேக்கும்போது பெரும்பாலான டைம்ல வந்து எப்பவுமே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இல்ல அரை ஸ்பூன் பாத்தீங்கன்னா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அடுப்பு வந்து flame வந்து ஃபுல்லா வைக்கவேணாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெந்தயம் தூள் வெந்தய பொடி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்து புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல இருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா துவையல் செஞ்சு சாப்பிறத விட அதுவும் சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லது தான் இது மாதிரி ஊறுகாய் செஞ்சு வெச்சிட்டோம் அப்படினா ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் ஆனா கூட இது வந்து கெட்டு போகாது தண்ணி படாம அப்படியே வெச்சிட்டீங்கனா அப்படியே இருக்கும் இந்த ஊறுகாய் டெய்லியும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு தடவை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படினா நம்மளுடைய மூளையோட செயல்திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம பசி தன்மை தூண்டும் அதனால எலும்புகளுக்கு வந்து நல்ல பலம் கொடுக்கும் இந்த பிரண்டை துவையல் கண்டிப்பா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மூலிகை தான் வந்து இந்த பிரண்டை இப்போ இந்த பிரண்டை வந்து நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் ஒரு பாதி வந்து நல்லா வெந்த உடனே டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் பத்தலனா அகைன் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வெச்சுக்கலாம் உப்பு காரம் பார்க்கிறது பிரண்டை வந்து கொஞ்சம் ஆஃப் குக்க ஆகும்போதே வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இதில இருந்து எண்ணெய் ஃபுல்லா வெளி வந்து இந்த பிரண்டை துவையல் ரொம்ப அருமையா ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू